ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டோக்கி சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்சிபியின் ரிட்டன்ஷன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அது மட்டும் இல்லாமல் 4 பேரை ரிட்டைன் பண்ணி 2 ஆர்டிஎம் கோடோட ஸோ ஆர்சிபி கிளம்புறங்க போகிறாங்களா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஐபிஎல் 2025 ரிட்டன்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் 2 ரிட்டன்ஷனில் கண்டிப்பாக வந்துட்டு அங்கே விராட் கோலி, சிராஜ் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேர் இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ரஜத் படிட்டர் ஒரு ரிட்டன்ஷன் ஸ்லாட்டில் இருக்கிறார். ஸோ அந்த 3 பேர் தான் இந்தியன் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லி பிரைமரியாக அந்த ரிட்டன்ஷன் ஸ்லாட்டில் இருக்கிறவங்க. ஸோ மீதி 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஓவர்சீஸ் சைடில் இருந்து தான் நம்ம இறக்க போகிறோம். அந்த ஓசி சைடில் பார்த்தீங்கன்னா ஃபாஃபு, மேக்ஸ்வெல், கேம் கிரீன், வில் ஜாக்ஸ் அப்படின்னு 4 பிளேயர் இருந்தாங்க. ஸோ இப்போ வந்துட்டு கேமரன் கிரீனுக்கு ஸோ அந்த இடத்துல வந்து இன்ஜுரி அப்படிங்கிற விஷயம், அவர் வந்து சர்ஜரி அப்படிங்கிறத அப் பண்ணிட்டாரு. ஸோ அதனால் வந்து 6 மந்த்ஸ் வந்து கிளம்புறாரு அப்படிங்கிறதுனால ஸோ இப்போ வந்து அவர் கிடையாது. ஸோ அதனால் வந்து அவர் வந்து ஐபிஎல் விளையாடுறதே வந்து அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய குவஷன் மார்க்காக இருக்கிறதுனால அந்த ஒரு 2 ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ வந்துட்டு மேக்ஸ்வெலா இல்லை வந்துட்டு வில் ஜாக்ஸா ஃபாஃபா அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஸோ இதில் வந்து கண்டிப்பாக வந்து அவங்க எப்படி வந்து முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ அப்படி இந்த 3 பேர்த்தில் வந்து ஏதாவது 2 பேர் துள்ள வச்சுட்டா நம்மளால் வந்து ஆர்டிஎம் அப்படிங்கிறதுல வந்து அன்கேப்டு பிளேயர் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப வேறு லெவலில் வந்து பெருசாக போயிட்டுருக்குது. ஸோ இப்போது 3 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விராட், சிராஜ், ரஜத் பீட்டர் இவங்க 3 பேர்த்தில் யாரையாவது ரிலீஸ் பண்ணி ரிஸ்க் எடுக்கலாமா? அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுடைய ஓவர்சீஸ் பிளேயரில் யாராவது ஒருத்தர், அதாவது வந்து கேமரன் கிரீன், வில் ஜாக்ஸ், ஃபாஃபில் யாராவது ஒருத்தரை மட்டும் ரீட்டைன் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் அன்கேப்டு பிளேயர் 4 கரோர்ஸ் ரீட்டைன் பண்ணிட்டு ஸோ அந்த 2 பேர்த்தில் வந்து நம்ம 2 பேர்த்தையும் வெளியே விட்டுட்டு ஸோ அவங்களில் ஒருத்தரை எடுத்து நம்ம வந்துட்டு உள்ளே கொண்டு வரலாமா அப்படிங்கிறது தான் ஸோ இப்போது ஆர்சிபியோட ஒரு மிகப்பெரிய லெவல் ஆஃப் குவஷன் மார்க்காக இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பர்ஸ் அப்படிங்கிறத அவங்க ஸ்டாமினாவாக வச்சுக்கணுன்னா இப்போ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய தலைவலி என்னென்னா ஃபாஃப் டூப்ளர்ஸோட ரிட்டன்ஷன் தான். ஏன்னா ஃபாஃப் டூப்ளர்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்துட்டு அவர் சும்மா இல்லை. ஸோ அவரோட கேப்டன்சியை ப்ரூவ் பண்ணி சிபிஎல்ல வந்துட்டு ஒரு சாம்பியன் வின்னிங் டீமை வந்து வழி நடத்தி சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி கொடுத்த ஒரு கேப்டன். ஸோ அவர் இப்போ இருக்கிறார் உள்ள. ஸோ ஆர்சிபி மறுபடியும் அவரை வந்து இந்த சீசன் பேக் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ பேக் பண்ணாலும் அடி உலகம், பேக் பண்ணலனால அடி உலகம். ஏன்னா பேக் பண்ணல அப்படின்னா சாம்பியன் அவரை வின் பண்ணியிருக்கிறாரு ஆனால் ஆர்சிபிக்கு வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி தெரிலங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பேக் பண்ணி சப்போஸ் மறுபடியும் ஆர்சிபி சொல்லப்போனால் ஃபாஃபோட ஏஜ் ஃபேக்டர் இது கூட உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி அடி கண்டிப்பாக நமக்கு உழுகுதான் போகுது. ஸோ அதனால் இந்த டெசிஷன் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக அவங்க எடுத்தாகணும். அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அன்கேப்டு பிளேயர் அப்படிங்கிற அந்த ஒரு ரிட்டன்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா யாஷ் தயால் அப்படிங்கிறவர்கிட்ட இருக்குது. ஸோ அதே நேரம் இப்போ அந்த 4 கரோர்ஸ் அப்படிங்கிறத எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி கரெக்டான பிளேயரை நம்ம வந்துட்டு உள்ளே கொண்டு வரணும். ஸோ ரஜத் படிட்டரை வந்து ட்ராப் பண்ணுறதுக்கு வந்துட்டு சான்ஸ் இருக்கா அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த இடத்துல வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு அங்கே ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆரண்டியில் வந்துட்டு என்ன அப்படின்னா இப்போ ரஜத் படிட்டரை நம்ம உள்ளே ரீட்டைன் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக மினிமம் 11 கரோர்ஸ் அப்படிங்கிற ரிட்டன்ஷனில் தான் நம்ம பண்ணணும். ஸோ ரஜத் படிட்டரை ஆப்ஷனில் வெளியே விடும்போது அவர் 11 கரோர்ஸுக்கும் மேலே வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத ஆர்சிபி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. சப்போஸ் வந்துட்டு அந்த இடத்துல வந்து ரஜத் படிட்டர் 11 கரோர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு லெவலில் வந்துட்டு போக மாட்டார்னா ரஜத் பிரிட்டர் கூட ரிலீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நான் தெளிவான ஒரு வீடியோ போடுறேன். பட் ஆனால் வந்து சான்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது டோட்டலாக அவங்க வந்து 2 ஆர்டிஎம் கார்டோடு உள்ளே போகணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. 4 ரிட்டன்ஷன் அப்படிங்கிறத பண்ணி 2 ஆர்டிஎம் கார்டோட ஆக்ஷனுக்கு போய் உட்காரும்போது ஸோ கண்டிப்பாக நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஆக்ஷனில் வந்து நல்ல பர்ஸோட இருப்போம். நல்ல பர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும்போது ஸோ ஆர்டிஎம் கார்டு அப்படிங்கிறதும் நம்ம கைவசம் இருக்குது. சப்போஸ் வந்து ஆர்டிஎம் கார்டை யூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல ஃபைனல் பிட் மேட்ச் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதாவது வந்து இப்போ நம்ம ஒரு பிளேயர் ஆர்டிஎம் பண்ணணும் அப்படின்னா ஸோ லாஸ்ட்டாக பிட் பண்ண டீமுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. ஸோ அந்த டீம் சொல்கிற ப்ரைஸுக்கு தான் நம்ம ஆர்டிஎம் பண்ண முடியும். ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது. சப்போஸ் அப்படி இல்லை ஆர்டிஎம் வேண்டானாலும் ஸோ ஆல் அவுட்டாக பிட் பண்ணி பிளேயர் எடுக்கும்போது ஸோ அந்த இடத்துல வந்துட்டு 18 கோடிக்கு கீழே வந்து நம்மளோட ரிட்டன்ஷன் பிளேயர்ஸ் இருந்தாங்கன்னா நம்ம வாங்கும்போது அந்த இடத்துலையும் ஒரு 1 கோடி 2 கோடி அப்படிங்கிற அமௌண்ட் வந்துட்டு ஸோ நமக்கு வந்து அந்த ஒரு இடத்துல வந்து சேவ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ 5 பிளேயர் அப்படிங்கிறவங்களாம் கரெக்டாக வந்துட்டு எல்லாத்தையுமே ரீட்டைன் பண்ணி ஸோ எல்லாமே பண்ணும்போது 70 கோடி அப்படிங்கிறது அசால்ட்டாக வந்து அந்த இடத்துல வந்து செலவாயிரும். எஃபெக்டிவாக வந்து பார்க்கும்போது ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு உள்ளுக்குள்ளே வந்து ஸ்டாண்டர்டான பிளேயர்ஸ் இருக்கிறாங்களா அப்படிங்கிறத யோசித்து பார்த்தாலும் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் இருக்குது. ஸோ அதனால் 4 பிளேயர் ப்ளஸ் 2 ஆர்டிஎம்னு போகிறது ஆர்சிபிக்கு எஃபெக்டிவாக இருக்குமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.